பைத்தான் வைல் பைத்தான் வைல் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம ப்ரோக்ராமில் கண்டினியூஸாக ரிப்பீட்டடாக ரன் பண்ணணுன்னா நம்ம பைத்தான் ஒயில் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணலாம் ஒரு ரியல் வேல்டில் இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எல்லாம் நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டை ரிப்பீட்டடாக நம்ம கேட்டே இருப்போம் ஓகே ஆனால் இதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா இப்போது அந்த பாட்டை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம பிளேலிஸ்டில் ஆட் பண்ணணும் திரும்பவும் அது ரன் ஆகவும் முடியும் ஒரு ஒவ்வொரு ஃபைவ் மினிட்ஸுக்கும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஸோ இதுக்கு தான் ஒரு மோடு இருக்குது ப்ளே பேக் மோடில் ரிப்பீட்டுன்னு ஒரு மோடு இருக்குது அந்த ரிப்பீட்டுங்கிற மோடை நம்ம செட் பண்ணிட்டோம்னா நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சிங்கிள் பாட்டு திரும்ப திரும்ப ப்ளே ஆகிட்டே இருக்கும் ரைட்டா ஸோ இதுதான் ஒரு ஹைட்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பைத்தானில் வைல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம் ஓகே வயலோட சின்டெக்ஸ் பார்த்தோம்னா வயல் ஸ்பேஸு பூலின் எக்ஸ்பிரஷன் கோலன் இது தான் வயலோட சின்டெக்ஸ் கண்டிப்பாக வயல் பிளாக் வந்து இன்டென்டேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி பண்ணுற ஆக்டிவிட்டியும் வயல் பிளாக் ஐ மீன் ஹைட்ரேஷனுக்கு எக்ஸாம்பிள் தான் ஓகே இப்போ ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம் கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டெப் த்ரீ ஓகே அதாவது வயல் உள்ள போகும் ரைட்டா வயல் உள்ள வைல் ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் கண்டிஷனுக்கு போகும் அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த வயல் பிளாக் ரன் ஆகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடாக இப்போது அந்த கண்டிஷன் ஸ்டெப் ஒனில் இருக்கிற கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா வயல் இருந்து வெளியே வந்துடும் ஓகே இதுதான் வயல் பிளாக்கோட ஃப்ளோ ஆஃப் எக்ஸிகியூஷன் இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்மளோட பேரை வந்து என் டைம்ஸ் ப்ரிண்ட் பண்ணணும் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தோம்னா ஐ ஈக்குவல் டூ ஒன் ஓகே இப்போ ஐயில் ஒன் ஸ்டோர் பண்ணியாச்சு ஓகே நெக்ஸ்ட் லைன் இப்போ கண்டிஷன் செக் பண்ணுறேன் ஐ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு டூ இந்த கண்டிஷன் ட்ரூ ஸோ ஹைட்ரேஷன் ஒன்னு ஸோ வயல் பிளாக்கில் போகுது வயல் பிளாக்கில் போய் பிரிண்ட் வயல் பிரிண்ட் ஆகுது ஓகே நெக்ஸ்ட் லைன் நம்பர் ஃபோர் ஓகே லைன் நம்பர் ஃபோரில் ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏன்னா இந்த இந்த ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன் நம்ம கொடுக்கலன்னா இந்த வைல்ட் பிளாக் ரன் ஆகிட்டே இருக்கும் எப்பயுமே ட்ரூவாக இருக்கும் ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபைட் லூப்பாக மாறிடும் இப்போ ஐ ஈக்குவல் ஐ லெஸ் தான் ஈக்குவல் டு டூ திரும்பவும் கண்டிஷன் ட்ரூவ் ஆகுது இது ஹைட்ரேஷன் டூ ஸ்டார்ட் ஆகுது ஓகே இப்போ திரும்பவும் லைன் நம்பர் த்ரீயில் இருக்கிற வைல் பிரிண்ட் வைல் அது பிரிண்ட் ஆகுது ஓகே பிரிண்ட் வயல் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் லைன் நம்பர் ஃபோர் இங்கே ஐ ஏற்கனவே டூ இருக்குது அப்போ டூ ப்ளஸ் ஒன் என்ன ஆகும் ஐ ஐயோட வேல்யூ த்ரீயாக மாறிடும் இப்போ த்ரீயாக மாறினதுக்கப்புறம் திரும்பவும் வயல் பிளாக்கில் போகும் இப்போ நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன் கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் என்னாகுது ஃபால்ஸ் ஆகுது ஃபால்ஸ் ஆகும்போது ஆகும் வயல் விட்டு வெளியே வந்துடுச்சு